ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் சுபத்ரா நாராயணன். இன்னைக்கு பார்க்க போறது காளான் வச்சு ஒரு அருமையான டிஷ்ஷு, பெப்பர் காளான் மசாலா. இது எப்படி சிம்பிளா செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த காளான் மிளகு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதோ இங்க ரெடியா இருக்கு. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் சோம்பு. இப்ப இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப இது நல்லா வறுபட்டுடுச்சு. மிக்சி ஜார்ல மாத்திட்டு இது ஒரு பவுடர் பண்ணிக்கலாம். அரைச்சு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை தனியா ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அரை டீஸ்பூன் சோம்பு. சோம்பு பொரிஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. வெங்காயத்தை இப்ப நல்லா பொன்னிறமா வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் தக்காளிய நல்லா கிளறி விட்டு அது நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதுல 2 கப் நறுக்கி வச்சிருக்க காளான் சேர்த்துக்கலாம். இந்த காளான ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்த்து எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த காளான் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா காளானோட ஒன்னோட ஒன்று சேரட்டும். இந்த மசாலா எல்லாமே காளானோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த காளானை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை கிளறி இதை வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த காளான் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா பவுடரையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிளறி விட்டு அடுப்பு அணைச்சிடலாம். சுவையான காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சுலபமா செய்யக்கூடிய இந்த மிளகு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அட் சுபத்ரா நாராயணன். டேக் கேர், பை பை.